ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூடியூப் துமா சேனல். நான் உங்கள் கௌதம். கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சீக்ரெட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வேறு லெவலில் காண்டேற்ற போகிறோம். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு செகண்டுக்கு 100 மிஸ்டு கால் விட முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ கண்டிப்பாக இதை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வேறு லெவலில் காண்டாவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த சீக்ரெட் அப்ளிகேஷனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெலிகிராம் குரூப்பில் தான் ஒரு நாளைக்கு நம்ம எப்படி 500 ரூபாய்க்கு மேலே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதே மாதிரி நான் யூடியூப்பில் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸான வீடியோஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் முன்கூட்டியே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்ரெட்டான அப்ளிகேஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிக்ளரேஷன் நான் சொல்ல போகிறேன். எல்லாருமே கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த அப்ளிகேஷன் ஒரு இல்லீகல் அப்ளிகேஷன், ஓகேவா? ஸோ அதனால இந்த அப்ளிகேஷனை எந்த ஒரு தப்பான எண்ணத்துலையும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஃபார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஃபன் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தங்களை ப்ராங்க் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டாதீங்க. ஸோ நீங்கள் தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ண மாட்டீங்கன்ற தைரியத்தில் இந்த அப்ளிகேஷனை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா, இந்த வீடியோட கடைசியில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதை பார்த்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே போகும்போது கண்டினியூ வித் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இங்கிலீஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இதுதான் மெயினான இன்டர்ஃபேஸாகவும். ஸோ இதில் வந்து கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஸ்டார்ட்னு சொல்லி, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வெறும் 3 ஸ்டெப்பு தான். ஸோ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல யாருக்கு நீங்கள் கால் பண்ண போகிறீங்க அப்படின்றத பற்றி ஒரு, அதாவது யார் கால் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நம்பரு, அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும்ல, ஸோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நான் 9876543210 நான் அனுப்பிச்சுக்கிறேன். ஸோ டைப் பண்ண பிறகு கீழே வந்து நெக்ஸ்ட்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டு கால் நம்பர், எத்தனை தடவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு மிஸ்டு கால் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணால் வைக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 0 போய்கிட்டே இருக்க பாருங்கள். ஸோ அதில் வந்து ஒரு 100 வச்சுருக்கேன். ஸோ 100 வச்ச பிறகு இந்த இடத்துல கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கா, மறுபடியும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி முடித்த பிறகு இதுதான் மெயினான ஸ்டெப்பு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஒரு மிஸ்டு காலுக்கும் டைம் டூரேஷன் இருக்கும்ல. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்டு கால் வரும், அடுத்து எத்தனை மிஸ்டு கால் வரணும், ரெண்டாவது மிஸ்டு கால் வர்றதுக்கு எவ்வளோ டைம் டூரேஷன், அந்த ஃபஸ்ட்டு மிஸ்டு காலுக்கும் செகண்ட் மிஸ்டு காலுக்கும் எவ்வளோ டைம் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். 1 வைக்கலாம், இல்லை ஒரு 10 வைக்கலாம், இல்லை ஒரு 5 உங்களுக்கு யாரை ப்ராங்க் பண்ணணும், எப்படி ப்ராங்க் பண்ணுறத ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டைம் டூரேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் டூரேஷன் வச்ச பிறகு இந்த ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ கைஸ் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற எல்லாருமே நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ரைவேட் நம்பர்லேருந்தால் நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் போகும், ஈஸியாக அவனை ப்ராங்க் பண்ணிடலான்னு நினைப்பீங்க. பட் அங்கே தான் இந்த அப்ளிகேஷன்காரங்க ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் போகுது தெரியுமா, அது எந்த நம்பர்லேருந்து போகணும்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனை எந்த மொபைலில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைலில் என்ன சிம்மு போட்டிருக்கீங்களோ அந்த நம்பர்லேருந்து தான் போகும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, உங்கள் நம்பர்லேருந்து தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு 100 கால் போகும், அதாவது 100 மிஸ்டு கால்ஸ் போய்கிட்டு இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், அப்புறம் இடையே என்னோட நம்பர்லேருந்து போச்சுட்டு என் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டாடா, அப்புறம் எப்படி நான் ப்ராங்க் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அதுக்காக தான் நான் ஒரு சீக்ரெட்டான ட்ரிக் சொல்ல போகிறேன். சீக்ரெட் ட்ரிக்லாம் கிடையாது, ஒரு சின்ன ட்ரிக் தான் அது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நியூ நம்பர் வாங்கிக்கோங்க, இல்லைனா செகண்ட் சிம் நம்பர் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. செகண்ட் சிம் நம்பரை உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் சேவ் பண்ணால் வச்சுருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அந்த செகண்ட் சிம் நம்பர்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ணலாம். 100% இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த ட்ரிக்கை ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியான வேலை தான். ஜஸ்ட் இந்த ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 100 மிஸ்டு காலு, வேறு லெவலில் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கடுப்பாயிடுவாங்க. ஒன்று, உங்கள் ஃப்ரெண்டோட மொபைல் ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்களே ப்ராங்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. 100 மிஸ்டு கால் வந்து என்ன பண்ணுறது? ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் மொபைல் சுவிச் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் டேஞ்சரான அப்ளிகேஷன் தான். அதனால் இந்த அப்ளிகேஷனை வந்து எல்லாருமே ஒரு சேஃப் பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். தெரியாமல் கூட எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் யூஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாருக்கா டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிறேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ கைஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டுக்குள்ளே தான் போவீங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்த பிறகு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா ப்ளூ கலரில்.
ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஆடு வரும், அந்த ஆடை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆடை நீங்கள் தாண்டி உள்ளே போனால் தான் உங்களை டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வருதா, ஸோ இதை கிளிக் பண்ணி கேன்சலை கொடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் மார்க் இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ஆடு ஓப்பன் ஆகும், ஸோ அந்த ஆடை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த 10 செகண்ட் டைம் ஓடும் அந்த எல்லோ கலரில். அந்த 10 செகண்ட் டைம் முடிஞ்ச பிறகு கீழே மறுபடியும் ப்ளூ கலரில் கிரியேட் டவுன் லிங்க்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆடுகளை போகும், ஸோ அந்த ஆடுகளை போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் எடுத்து டவுன் லிங்க்னு இருக்கா, மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஆட்டோமேட்டிக் கால் பூமர்னு சொல்லி ஒரு ஆப்பிக்கே வந்து டவுன் கேட்கும். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக டவுன் பண்ணிக்கலாம். ஸோ டவுன் பண்ணி முடிச்ச பிறகு இன்ஸ்டால் பண்ணி நான் சொன்ன இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், தெரியாமல் கூட தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிடாங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அடுத்து இதே மாதிரி ஒரு மாசான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் கௌதம்.